வெல்கம் டு அனுஸ் டைனிங் டாக். இன்னைக்கு நம்ம மட்டன் கிரேவி பார்க்க போறோம். இந்த வீடியோல மட்டன் கிரேவி சூப்பரா சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா கூட நம்ம தொட்டுக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு என்னென்ன நம்ம தேவையானது இப்ப பாப்போம். மட்டன் வந்து நான் 1/4 கிலோ எடுத்துர்க்கேன். நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 3 விசில் வச்சி இறக்கி இருக்கேன். அதல தண்ணி நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை வீணாக்கிர கூடாது. அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் நீல வாக்குல. தக்காளி ஒரு 2 தக்காளி. தாளிக்கிறது கருவேப்பிலை பட்டை ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி மொக்கு சுருள் பட்டை இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருந்தா போதும் சுருள் பட்டை. அதோட சோம்பும் சீரகமும் தாளிக்கிறதுக்கு நம்ம அந்த தேங்காயோட அரைக்கிறதுக்கு சோம்பு தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு இஞ்சி கசகசா ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கணும். நம்ம கடைசி இறக்கும்போது நம்ம ஊத்துவோம். இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தூள் நான்வெஜ்க்கு போடுற மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள் இறக்கும்போது மல்லித்தல தூவி இறக்குவோம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் அவ்வளோதான். நம்ம இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். அது நல்லெண்ணெய் ஊற்றிக்க ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் அதில் பட்டை இலை அதை போட்டு வெடிக்க விடுறேன். கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கு பிறகு சோம்பு ஜீரகம் நல்லா பொரியணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு. பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்கள் இந்த சமயத்தில் வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். மண்சட்டி அப்படிங்கிறனால நமக்கு எல்லா பக்கமும் அனல் சாராது. விறகடுப்புனா நல்லா அனல் சாரும். இது நடுவில் மட்டும்தான் இருக்கும். அதனால் ஃப்ளேமை கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக வச்சு நம்ம தாளிச்சு விடணும். வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் நான் 1/4 கிலோ மட்டனுக்கு ஒரு 150 வெங்காயத்துக்கு குறையாமல் எடுத்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மண்சட்டியில் வதக்கும் போது நம்ம சில்வர் கரண்டிலாம் போடாமல் மரக்கரண்டியே பயன்படுத்தினோம்னா நல்லது. இப்போ அந்த கருவேப்பிலையும் போடுறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு தூள் உப்பு போடுவோம். தூள் உப்பு போட்டாலும் சரி கல் உப்பு போட்டாலும் சரி கொஞ்சோண்டு உப்பை போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். நம்ம மண்சட்டியில் சமைக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வெங்காயம் வதங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா அப்படி வதக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி 2 தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஒரு மூடியை போட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு மூடி வைப்போம். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சான்னு பார்ப்போம். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டனை போடும். தண்ணி இல்லாமல் நல்லா இருத்துட்டு பீஸை மட்டும் போட்டு அதையும் நல்லா ஒரு பிரட்டு பிறட்டும். இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகா தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் கொஞ்சம் தேங்காய் ஊற்றுறனால காரம் அதிகமாக வேணும்னு இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதையும் ஒரு பிரட்டு பிரட்டுங்க. நல்லா மசாலாலாம் நல்லா சாரணும். இப்போ நம்ம கறி தண்ணி வேக வச்ச தண்ணி இருக்குண்ணா தண்ணி ஊற்றாமல் கறி வேக வச்ச தண்ணியை ஒரு டம்ளர் இருந்துச்சு அதை ஊற்றுறேன். இதே நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு நமக்கு மிளகாத்தூள் வாசம்லாம் போகணும்ல அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறணும் கொதிக்க விடணும். இந்த சமயத்தில் கொஞ்சம் நம்ம உப்பையும் போட்டுக்கணும். நான் தண்ணி பத்தாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இதை ஒரு மூடியை போட்டு மூடி வைக்கணும். மூடி வைக்கும்போது நம்ம திறந்து பார்க்காம விட்டுறக்கூடாது அடி பிடிச்சிரும். இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம வேகிற வரைக்கும்.
உப்பு கொஞ்சமா அவங்கவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பையும் பாத்துக்கங்க. மிளகாத்தூள் வாடை எல்லாம் போயிடுச்சான்னு பாப்போம். பாருங்க நல்லா வெந்துருச்சு, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. இந்த சமயத்துல நம்ம உப்பு பார்த்துட்டு அரைச்சு வச்சிருக்க தேங்காய், சோம்பு, தேங்காய், இஞ்சி ஒரு துண்டு எல்லாம் பேஸ்ட் அரைச்சு அதையும் ஊத்திருக்கோம். இதையும் ஒரு கலர் கிளறிட்டு இந்த பாத்திரத்தை கழுவி இந்த தண்ணியை அதில் ஊற்றிடணும். நல்லா கொஞ்சம் தளர கிரேவியா இருக்கட்டும். அது ஃப்ளேம் மட்டும் கூட வச்சிடாம கொஞ்சம் குறைச்சே வச்சு கிளறணும். இது நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அடி பிடிச்சிடாம கிளறிட்டு மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லியலை தூவி இறக்கிற வேண்டியதுதான். நல்லா இதையும் ஒரு கிளறு கிளறிடுங்க. கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.